அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் லைட்ஸாப். எகனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் 250 கிலோமீட்டர் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலை உருவாக்க முன்வந்திருக்கிறது. நாக்பூரை சேர்ந்த தனியார் நிறுவனமான எகனாமிக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் இஇஎல் 250 கிலோமீட்டர் தூரம் வரை தாக்குதல் நடத்தக்கூடிய தந்திரோபாய மேற்பரப்பில் இருந்து தரையிறங்கும் ஏவுகணையை உருவாக்க முன்வந்திருக்கிறது. இதற்காக இந்திய ராணுவத்துடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறது. டாக்டிக்கல் தந்திரோபாய ஏவுகணைகள் பொதுவாக பீரங்கி, பல ராக்கெட் ஏவுதல் அமைப்பு எம்ஆர்எல் மற்றும் குறுகிய தூர பாலிஸ்டிக் மிசைல் எதிராக எதிர்பேற்றி ஃபயரை செயல்படுத்த விரைவான பதிலளிப்பு ஏவுகணைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் இவை குறைந்த செலவில் தயாரிக்கப்படுவதால் மலிவான தொகைக்கு வாங்கவும் முடியும். பினாக்கா ராக்கெட்டுகளின் உற்பத்திக்கு பொறுப்பாளராக உள்ள எகனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் அதை 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரையிலான புதிய மாறுபாட்டை உருவாக்க முன்வந்திருக்கிறது. இது சிறந்த வழிகாட்டலுடன் அதிக அச்சுறுத்தல் உள்ள சூழலில் பயனாளர்கள் மற்றும் இயங்குதள உயிர் வாழ்வின் பாதுகாப்பை மேம்படுத்தும். ஷூட் அண்ட் ஸ்கூட் திறனுடன் டெக்டிக்கல் தந்திரோபாய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் லாங் ரேஞ்ச் பினாக்கா ராக்கெட் ஆகிய இரண்டு திட்டங்களும் இன்னும் பரிசீலனை நிலையிலேயே உள்ளன. ஆனா இந்திய சீன எல்லையில் எல்ஐசி முழுவதும் சீன ராணுவத்தால் நிலைநிறுத்தப்பட்டுள்ள நீண்ட தூர ஃபயர் பவரை பார்க்கும் போது நமது பாரத நாட்டை பாதுகாக்கக்கூடிய நமது ராணுவ வீரர்களுக்கு அவர்கள் நிறுத்தி வைத்துள்ள ஃபயர் பவரை விட சிறந்த முறையில் தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுத ஃபயர் பவரை வழங்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பாட்லேப் டைனமிக்ஸ் ஒரு பாதையை உடைக்கும் 3500 ஸ்வாம் ட்ரோன் அமைப்பில் வேலை செய்கிறது. டெல்லி ஐஐடியில் உள்ள பாட்லேப் டைனமிக்ஸ் கடந்த 5 ஆண்டுகளாக ஸ்வாம் ட்ரோன் அமைப்பில் செயல்பட்டு வருகிறது. மேலும் 3500 ட்ரோன்கள் ஒருங்கிணைந்து பணி செய்யும். இது உலகில் உள்ள ஸ்வாம் ட்ரோன் வார்ஃபேர் அமைப்பில் ஒரு பாதையை உடைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளது. இவை தாக்குதல் மற்றும் தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பயன்படுத்தக்கூடிய ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு மூலமாக இயக்கப்பட்டுள்ளது. ஸ்வாம் ட்ரோன்கள் முக்கியமானது தாக்கவும் மற்றும் சீர்குலைக்கக்கூடிய தொழில்நுட்பமும் கொண்டது என்று இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளது. இது எதிர்காலத்தில் பாதுகாப்பு சவால்களை தடுத்து சமாளிப்பதில் இந்திய ராணுவத்திற்கு சிறந்த பாதுகாப்பு உடையதாக செயல்படும். இந்திய ராணுவம் ஏற்கனவே 2 இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களிடமிருந்து ஸ்வாம் ட்ரோன்களை வாங்கியுள்ளது. மேலும் ராணுவ நடவடிக்கைகளில் ஸ்வாம் ட்ரோன்கள் மிக முக்கியமான தொழில்நுட்பத்தின் ஆற்றலை கொண்டுள்ளதாக இந்திய ராணுவம் நம்புவதால் இவைகளை மேலும் மேலும் வாங்க ஆர்வமாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் பாட்லேப் டைனமிக் அதிகாரிகள் 350 ஸ்வாம் ட்ரோன் சிஸ்டம் உருவாக்கப்பட்ட பிறகு இந்த நிறுவனம் 7500 ஸ்வாம் ட்ரோன்கள் கொண்ட சிஸ்டத்தை உருவாக்கவும் திட்டமிட்டிருக்கிறது என்று கூறியுள்ளார்கள். இது இந்தியாவை அத்தகைய திறன்களை கொண்ட முதல் 2 நாடுகளின் பட்டியலில் வைக்கும். பாட்லேப் டைனமிக்ஸ் நிறுவனமானது சிறப்பு படைகளின் கண்காணிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய டிஸ்போசபிள் ட்ரோன்களை போன்ற தனித்துவமான அமைப்புகளை உருவாக்குவதற்கான திட்டங்களை நமது இந்திய ராணுவத்திடம் பாட்லேப் டைனமிக்ஸ் நிறுவனம் சமர்ப்பித்துள்ளது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதானி டிஃபென்ஸ் ஹால் கிளாஸ் ஆயுதம் ஏந்திய யுஏவிக்களை உருவாக்க முன்வந்திருக்கிறது. அதானி டிஃபென்ஸ் மற்றும் இஸ்ரேலின் எல்ஃபிட் சிஸ்டம்ஸ் இணைந்து இந்திய ஆயுதப்படைக்காக குறைந்த விலையில் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியதும் அதிக தூரத்திலும் நீண்ட நேரம் பணியாற்றக்கூடிய திறன் கொண்ட ஹால் கிளாஸ் ஆளில்லாத வன்வழி வாகனத்தை உருவாக்க முன்வந்திருக்கிறது. 1 யூனிட் ஹேர்மஸ் 900 யுஏவியை நம் நாட்டில் தயாரிக்கும் அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் இந்திய ட்ரை சர்வீஸுக்கு மேம்பட்ட திறனை போரில் நிரூபிக்கப்பட்டதும் செலவு குறைந்ததுமான மேல் யுஏவியை அனைத்து பகுதியிலும் சிறப்பாக பயன்படுத்துவதற்கு ஏற்கனவே வழங்கியிருக்கிறது. ஆனா ஹார்மோஸ் 900 என்பது ஒரு நடுத்தர உயரம் நடுத்தர அளவு தூரம் பணிபுரியக்கூடிய யுஏவி. மேல் யுஏவி பிரெடேட்டர் MQ-9P போல அல்லாமல் நீண்ட நேரம் வானில் பணிபுரியக்கூடிய சகிப்புத்தன்மை மற்றும் சர்வீஸ் சீலிங் கொண்ட ஆல் யுஏவி ஆகும். இதன் காரணமாக அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் ஹார்ம்ஸ் 900 ஸ்டார்லைனரை அடிப்படையில் ஒரு புதிய ஹெல் கிளாஸ் யுஏவியை உருவாக்க முன்வந்திருக்கிறது. இது அடிப்படையில் ஹார்ம்ஸ் 900 விட அதிக வரம்பு மற்றும் நீண்ட நேரம் பயணிக்கக்கூடிய சகிப்புத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும் வகையில் புதிய ஹால் கிளாஸ் யுஏவியின் விவரங்கள் இன்னும் திட்டவட்டமாக உள்ளன. ஆனா பிரெடியேட்டர் MQ-9P TOT-ஐ இதற்கு வழங்க விருப்பம் தெரிவித்திருக்கிறது. அதனால அது ஓரளவுக்கு நம் நாட்டிலேயே தயாரிக்கப்படும்.
இதே மாதிரி செய்தியோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்க எங்க போனாலும் முகக்கவசத்தை போட்டு போங்க. கவர்மெண்ட் சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இந்த கொரோனாவிலிருந்து நம்ம ஜெயிப்போம், பாதுகாப்போம். சரி, ஓகே நண்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.